ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணையதைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இப்போ என்னன்னாக்கா, ஸோ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ என்னடா வந்து புதுசாக வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இணையதைகள் ஐஏஎஸ் அகாடமி திருச்சி காட்டூரில் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ அண்ட் தாலுக்கு எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டர் IEEE அண்ட் டெக்னிக்கல் சம்மந்தமாக எல்லா கோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவீங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்களுக்கான ஹாஸ்டலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களால் வந்து, ஸோ எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி ஒன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ அதனால் வந்து, ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய விசேஷத்தை எனக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இணைந்த கைகள் ஓகேங்களா. ஸோ அதனால் ரோடு இன்ஸ்பெக்டர் அண்ட் வந்து குரூப் 4 அண்ட் சர்வேயர் ஓகேங்களா, இதோடைய சேலரி டீடைல்ஸ் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்துருக்கோம் சரிங்களா. சர்வேயரில் வந்து ஸோ எல்லாமே வந்து கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சர்வேயரில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா இன்னும் என்னடா நமக்கு எவ்வளோ சேலரியாக கொடுப்பாங்க, எதில் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாமே இருக்கும். ஸோ குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இன்னும் உங்களை வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிடல, பட் உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. ஸோ அடுத்து ரோடு இன்ஸ்பெக்டர் இன்னும் ரிசல்ட்டே வரல. ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வந்து நமக்கு சேலரி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ வந்து நமக்கு டி அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹச்சி அரியன்ஸ் எல்லாமே எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்தாக்கா ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட்டில் வந்து என்னன்னாக்கா நம்மளுடைய சிட்டி ஏ அண்ட் சிட்டி பி சிட்டிஸின்னு சொல்லுவாங்க. சிட்டி ஏ அப்படின்னாக்கா சென்னைக்குள்ளே இருக்கிற சிட்டிஸ், அதாவது 16 கிலோமீட்டர்ஸ் நியரஸ்ட்டில் இருக்கிற அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சர்வீஸ் அதாவது போஸ்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு சிட்டி இந்த அலவன்ஸ் தான் உங்களுக்கு வந்து சரிங்களா. ஸோ அது பிபி அப்படின்னாக்கா பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி ஏக்குள்ளே சென்னைக்குள்ளே 16 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா எங்கே இருந்தாலும் 16 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19500 ரூபா ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு டிஏ சொல்லுவாங்க ஓகேங்களா, 8190 ரூபா ஓகேங்களா. டிஏ அப்படின்னாக்கா டியரன்ஸ் அண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8190 ரூபா ஓகேங்களா. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1800 ரூபா உங்களுக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டியே சென்னைக்குள்ளே இருக்கிற ஸோ இடத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலவன்சஸ் ஓகேங்களா. சிசி அப்படின்னாக்கா கமன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளியர் அலவன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ 360 ரூபா தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதர் அலவன்ஸ் ஓகேங்களா, ஓஏங்கிறது வந்து அதர் அலவன்ஸ் 500 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. இது சென்னைக்குள்ளே இருக்கிற அந்த சிட்டிஸ் மட்டும் ஓகேங்களா. இது வந்து சிட்டி பிங்கிறது வந்து திருச்சி தஞ்சாவூர் அந்த ஈரோடு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்டில் மாநகராட்சி அந்த சம்மந்தமாக இருக்கிற அந்த நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டருக்குள்ளே வந்து. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா பேசிக் பேவும் அந்த பார்த்தீங்கன்னா டியரன்ஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து எந்த ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணாலும் என்னன்னா உங்களுக்கு வந்து மாறாது. ஸோ உங்களுக்கு இதில் எது மாறும் அப்படின்னாக்கா அந்த ஹச்ஆர்ஏவும் சிசிஏவும் தான் வந்து உங்களுக்கு வந்து மாறும் ஓகேங்களா. மற்ற எதுவுமே எதுவுமே பார்த்தனா உங்களுக்கு வந்து மாறாது ஓகேங்களா. ஸோ அடுத்து உங்களுக்கு சிட்டி பியில் வந்து நம்ம மாநகராட்சி அது 15 மாநகராட்சியாக இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த மாநகராட்சியில் ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் அப்டவுன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 19500 ரூபா. ஸோ இந்த டியரன்ஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8190 ரூபா. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா தான் ஓகேங்களா. ஸோ இந்த சிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 தான். ஸோ சிட்டியில் இருக்கிறத விட உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாதியாக வந்து குறைச்சிருக்காங்க ஓகேங்களா. அதே வந்து ஸோ இந்த ரூரலில் அந்த மாதிரி கிராமப்புறத்தில் அந்த மாதிரி நகராட்சி அந்த கீழே இருக்கிற அந்த பிளேசஸ் எல்லாம் பேர் வச்சு அந்த பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி சியில் வருவீங்க. ஸோ உங்களுக்கு பிபிஏவும் அந்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஏவும் வந்தோன்னா உங்களுக்கு மாறாது, பேசிக் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு ஹச்ஆர்ஏ வந்து மாறும். ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 800 தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிசிஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 180 கொடுக்குறாங்க. அண்டு அதர் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 500 வந்துடுது சரிங்களா. மூணுக்குமே வந்தது உங்களுக்கு இதில் மாறுறது எது அப்படின்னாக்கா ஹச்ஆர்ஏவும் அண்ட் சிசிஏ தான் மாறுது ஓகேங்களா. ஸோ இன்னொரு சட்டமன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி எக்ஸாம்ஸ் அதாவது நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு சர்வீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 3 மந்த் உங்களுக்கு போணுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு 4% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகவிலைப்படி வந்து ஏற்றிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்றிடுவாங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஸோ நம்ம ஒரு எல்லாமே முடிச்சு போய் வேலையாக உட்காடுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அக்யூரஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 19500 ஒரு 20 27500 27500 ஒரு 28 ஒரு அப்படி உங்களுக்கு ஒரு 33000 சம்திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேயாக வந்துடும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஏயில் இருக்கவங்களுக்கு. சிட்டி பியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் சரிங்களா. ஸோ சிட்டி சியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 500 வந்து சேஞ்சஸ் தான் இருக்கும் சரிங்களா. இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்னொரு 4-3 மந்த் அக்கே போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 4%
ஸோ இந்த டீயை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னாக்க உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு 35,000 உங்களுக்கு கையில் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னாக்க நம்மளுடைய ரோட் இன்ஸ்பெக்டர் வந்து குரூப் 4 அண்ட் சர்வேயருடைய பேசிக் சேலரி டீடெயில்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் இல்லைனாக்கா ஸோ ரோட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த ரிசல்ட் வரல, குரூப் 4 வந்துருச்சு, பட் எல்லாமே கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெயிட்டிங்ல இருக்கீங்க, அவங்களுடைய சேலரி டீடெயில்ஸ் எவ்வளோ இருக்கும், இதுதான் சேலரியா இல்லை இவ்வளோதானா இல்லை இதுக்கு அடுத்து வந்து நம்ம குரூப் 2 படிக்கலாமா இல்லை வந்து வேறு ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் படிக்கலாமா அப்படின்னாக்கா. ஸோ இதில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து உங்களுடைய டைம் மேனேஜ் பண்ணினா நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு குரூப் 1 வரப்போகுது. ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து உங்களுக்கு ஜேடிஓ வந்துச்சு, ஜேடிஓக்கு வந்து குரூப் 2 லெவல் பேசிக் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குரூப் 4 இருக்கவங்க குரூப் 2 படிக்கலாம். அடுத்து குரூப் 1 வந்து ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அன் அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் இருக்கவங்க அடுத்து வந்து உங்களுக்கு ஸோ இப்போ சிவில் ஏஇ அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் வந்து வரப்போகுது. அதோடய உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கு நிறையா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எப்போ எக்ஸாமு, எப்போ நோட்டிஃபிகேஷன், எப்போ டேட் ரிசல்ட்ஸு, எப்போ அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரிஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தாக்கா அவங்க ஒரு அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்வேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ சர்வேயர் அப்படிங்கிறதுனா வந்து நில அளவையாளர் எல்லாமே இருக்காங்க, பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷனில் போகணும், ஒரு பிடிஓ ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தீங்கன்னா இந்த சர்வேக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு அந்த கல்வி தகுதியோடைய தரங்கள் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தரம் உயர்ந்திருக்கும் கண்டிப்பாக. வந்து ஒரு சேலரிலாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது குரூப் 2 குரூப் 1 லெவலில் வந்துடுவீங்க எல்லாருமே ஓகேங்களா. அப்போ குரூப் 4 படித்தவங்க குரூப் 1லாம் வர முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வரலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்னடா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். சின்ன வயசில் இருந்து போயிருப்பீங்க அவங்களுக்குலாமே போஸ்டிங் இன்க்ரீஸாக தான் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ரோட் இன்ஸ்பெக்டர் குரூப் 4 சர்வேயருடைய பேசிக் டீடைல்ஸ் இதுதான். ஸோ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு எவ்வளோ அலவன்சஸ் கொடுக்குறாங்க, எதுக்கு வந்து பேசிக் பே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது அதர் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் ஓகேங்களா. மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் மற்ற எக்ஸ்பென்சன்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதர் அலவன்ஸில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு உங்களுடைய சேலரி டீடைல்ஸை பற்றி என்னன்னா கொஞ்சமாக தான் டிஃப்ரெண்ட் மாறி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ ஒரு இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து அறிவிச்சிருவாங்க இன்னொரு 4% வந்து அகவைலபிள் பசங்க கவர்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயிஸுக்கு வந்து நம்ம வந்து உயர்த்திடலாம் அப்படின்லாம் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து படிக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஹையர் பொசிஷன்லாம் போகிறதுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நம்மளுடைய கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. எஸ்எஸ்சி ஜேடிஓ அண்டு ஃபுல் கோர்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 10 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சம்மந்தமாக டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஓகேங்களா இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்கா ஸோ 7708197781க்கு அண்டு பார்த்தீங்கன்னா 8015871627 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுடைய கொரிஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணாலும் ஸோ இந்த 2 நம்பர் கால் பண்ணி நான் ஸோ டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டியூட்டை வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட இருக்கிற அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஸோ உங்களுக்கே பிடிக்கும் நல்ல சப்போர்ட்டிங்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இதை பார்த்துட்டு படிக்காமல் இருக்கவங்கன்னா படிச்சிருவாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக படித்து நீங்கள் வந்து ஒரு ஹையர் பொசிஷன்லாம் போயிடலாம் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இயற்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த லெவலில் இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்மளுடைய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே படிக்காமல் சிலவர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிடுங்க. நானும் வந்து ஒர்க் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்கள ஒர்க் பண்ண சொல்லாமல் இருக்காதீங்க. ஸோ அவங்களையும் சொல்லி மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்க கிளாஸஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லி இல்லை வேறு ஏதாச்சும் படிக்க சொல்லி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் கொடுத்து நீங்கள் தான் வந்து அவங்களை ஒரு ஜாபுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச்.